ஹாய் ஹலோ வணக்கம் வியூஸ். இது உங்கள் மிஸ்டர் ஆர்ட் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ பேப்பரை வச்சு எப்படி ஒரு அழகான பீச் மாடலை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பீர் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த பீர் பாட்டிலை இப்போ நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது அது மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்டிருப்போம். அது மேலே கம்மை நம்ம தடவி அதுக்கு மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டுவோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள் எப்படி பண்ணணும், அதே மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய ஐடியா வச்சு நான் பண்ணியிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி நல்ல புது புது ஐடியா வச்சு பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை கசக்கி கசக்கி அது மாதிரி நான் ஒட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பீர் பாட்டிலு, டிஷ்யூ பேப்பரு, கம்மு, அப்புறம் நமக்கு தேவையான கலரு பார்த்திங்களா. நான் ரெண்டு மூணு லேயராக ஒட்டியிருக்கேன். நல்லா இதை நம்ம காய வச்சு இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். லைட் ப்ளூ, திக் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அடிக்கிறோம். பாருங்கள் இப்போ நான் திக் ப்ளூ அடிக்கிறேன். மேலேருந்து கீழே அந்த கணக்கில் நான் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு திக் ப்ளூ வந்து மேலே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து ப்ளூ கலரும் நான் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. அந்த திக் ப்ளூ கூட சேர்ந்து நான் ஸ்கை ப்ளூவும் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இப்போ அது கூட நான் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து நல்லா காய வச்சுட்டேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம கோகனட் ட்ரீயை ஒட்ட வைப்போம். அதுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து உருண்டையாக நான் மடக்கிறேன். எப்படி மடக்குன்றதை பாருங்கள் பார்த்தீங்களா. கம்பு தடவி அதை நான் சுருட்டிடுறேன். இப்போது அதோட தண்டு பகுதிக்கு நம்ம செய்வோம். அதனால் இதை நான் வந்து ரெண்டாக வெட்டிடுறேன். பொதுவாக தென்னை மரம் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஏன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடம் பார்த்து தான் தென்னை மரம் வளருமாமா பார்த்திங்களா. இதே மாதிரி வச்சு நம்ம ஒட்டிடுறோம். இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு தண்டையும் நம்ம வச்சு விட்றோம். இப்போ ஒட்டி நல்லா காய வச்சாச்சு. இப்போ அடுத்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா, கிளைகள் செய்ய, அதாவது பிரான்ச்சஸ். இப்போது இதையும் நம்ம நாலாக கட் பண்ணிவிட்டு அந்த நாலு கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து அதையும் ரெண்டாக கட் பண்ணி நம்ம சுருட்டிடலாம். பாருங்கள் இதே மாதிரி நிறைய சுருட்டிச்சு. இப்போது இதை நம்ம வெட்டிடலாம் பார்த்திங்களா. எப்படி வைக்கிறேன்னு வைக்கும் போதே நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. இப்போ ஒரு ட்ரிக் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இலைய வைக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு, அதாவது முழுசான டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன பீஸை வெட்டுறேன். ஒரு டிஷ்யூ பேப்பரில் 8-10 பீஸ் வரும் பாருங்கள். இதேமே வெட்டிட்டேன். வெட்டிட்டு அதை வந்து விரித்து இப்போது அதை நம்ம சுருட்டிடலாம். ஏன்னா தண்டை விட கிளைகள் சின்னதாக இருக்கணும், கிளைகளை விட இலைகள் சின்னதாக இருக்கணும் பார்த்தீங்களா. எப்படி சுருட்டுனா, சுருட்டிட்டு அதை நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டுறோம் இலைகளுக்கு. இப்போ நம்ம அது மேலே கம்மு தடவி நம்ம ஒட்டுறோம் பார்த்தீங்களா. எப்படி ஒட்டுறோன்னு இதே மாதிரி ஒட்டிக்கிட்டே வரணும். பார்த்திங்களா வைக்கும் போது இன்னொரு ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு. இதே மாதிரி எல்லா கிளைகளுக்கும் நான் ஒட்டிட்டேன் இலைய. பாருங்கள் ஒரே ஒரு தென்னை மரம் முடிச்சிட்டேன். இப்போது அடுத்த ஒரு தென்னை மரம் நான் முடிச்சிட்டேன். இப்போது தென்னங்காயை செய்ய நான் வந்து வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரை நாலாக வெட்டி அதில் ஒரு பீஸை வந்து எடுத்து அதை உருட்டிடுறேன். உருட்டிட்டு அதில் கம்மை தடவி அதை நான் உருண்டையாக்கிறேன்.
இதே மாதிரி கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அது மேலே ஒட்டிடலாம். இது முழுக்க முழுக்க டிஷ்யூ பேப்பரில் மட்டும் செய்கிற கிராஃப்ட்டு. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம நல்லா சுருட்டிடலாம். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா மண் தரைக்கு. பாருங்கள் எப்படி சுருட்டுறேன்னு. இப்போ இதையும் நம்ம கீழே வாக்கில் நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் கம் தடவி. அது இல்லாமல் மணல் மாதிரி நம்ம ஒட்டிடலாம் பார்த்தீங்களா எப்படி ஒட்டுறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன், அதெல்லாம் வந்து போட் செய்கிறேன் பாருங்கள். போட்டோட சின்ன பீஸை செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சி மாதிரி வச்சு பாய்மரம் கப்பல் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி இது காக்காக்கு காக்கா மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்படி வெட்டி இந்த மாதிரி சுருட்டினா காக்காவாயிரும். இதெல்லாம் பேஸ்ட் போட்டு நான் ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் எடுத்துக்கலாம். திக் க்ரீனு லைட் க்ரீனு ரெண்டு ஸ்டிக் பெயின் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்டிக் பெயின் என்னென்னா ஒன்று ப்ரௌன் கலரும் ஒன்று பிளாக் கலரும் கொஞ்சம் பெயிண்டிங்கும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். திக் க்ரீன் வந்து கிளைகளுக்கும் லைட் க்ரீன் வந்து இலைகளுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போது அதோடய காய்க்கும் நான் திக் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே அந்த காய் மேலே நம்ம ஒயிட் கலர் அடிச்சிருவோம். அதுக்கு மேலே நம்ம மஞ்சள் கலர் கோட்டிங் கொடுத்தா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதோட தண்டுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணலுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். அதுக்கு ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக தண்ணியில் டைல்யூட் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம காய்க்கு எல்லோ கலர் அடிக்கிறோம். எல்லோ கலர் அடிக்கும் போது அதோட லைட்டாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அதோட தண்டுக்கு அடிப்போம். தண்ணிக்கு அடிக்கும் போது லைட்டாக பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். இப்போது தென்னமரத்துக்கு இருக்கிற அந்த கோடு பார்த்திங்கன்னா ஒரு தீக்குச்சியால் வரைகிறேன். இப்போ நம்ம காகத்திற்கு நாம் பெயிண்ட் அடிப்போம். பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருவோம் பாருங்கள். இதே போல் தான் நம்ம படகுக்கும் நம்ம பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடித்து முடித்த பிறகு நம்ம நிலாவுக்கு நம்ம பெயிண்ட் அடிப்போம். பார்த்தீங்களா நம்ம செஞ்ச கிராஃப்ட்டு இன்னும் ஒரு அழகான ஃபினிஷிங்கோட பார்க்க நல்ல லுக்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.